Now, இப்போ நம்ம செகண்ட் வீடியோல செகண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் விச் இஸ் சர்க்குலர் பேஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பேஸ்ட் பார்த்துருக்கோம், இப்போ சர்க்குலர் பேஸ்ட். க்வெஸ்சன் கவனிங்க, 8 பர்சன்ஸ் பி கியூ ஆர் எஸ்டி யூ வி அண்ட் டபிள்யூ. 8 பர்சன்ஸ் சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஃபர்ஸ்ட் சர்க்கிள், ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. 8 பர்சன்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, 8 லைன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஹெட்லைன் போட்டாச்சு. ஆல் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி சென்டர், எல்லாருமே உள்ள பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆல் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் தி சென்டர். பி சிட்ஸ் செகண்ட் டு தி ரைட் ஆஃப் கியூ. கியூவோட செகண்ட் ரைட்ல பி. கியூவோட செகண்ட் ரைட்ல பி. கியூல இருந்து 1, 2 செகண்ட் ரைட். கியூவோட ரைட் சைட் இது, இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். அதே மாதிரி இதோட லெஃப்ட் சைடு இது, இதோட ரைட் சைடு இது. எல்லாத்துக்குமே அதே லாஜிக் தான். இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட். கியூவோட செகண்ட் ரைட்ல பி இருக்கு, எல்லாத்துக்குமே சேம் லாஜிக். கியூ அடுத்து, ஹூ இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஆர். கியூவோட இமீடியட் நெய்பர் பார்த்தீங்கன்னா ஆர்னு சொல்லிட்டாங்க. Who is an immediate neighbor of R? Who, அந்த ஹூங்கிறது யாரை குறிக்குதுன்னா, அதுக்கு முன்னாடி இருக்க பர்சன் யாரு, கியூ. ஹூக்கு முன்னாடி இருக்க பர்சன் கியூ. ஸோ அதை தான் இப்போ குறிக்குது. கியூவோட இமீடியட் நெய்பர் பார்த்தீங்கன்னா ஆர்னு சொல்லிட்டாங்க. ஒரு கொஸ்டின் ஒரு சைடில், அதாவது ஒரு பாசிபிலிட்டியில் ஆர் ரைட் சைடு வச்சுக்கலாம், இன்னொன்று லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். 3 பர்சன்ஸ் இட் பிட்வீன் ஆர் அண்ட் டி. ஆருக்கும் டிக்கும் நடுவில் 3% இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, 1, 2 and 3 ஆர் அண்ட் டிக்கு நடுவில் 3%. இப்படி பார்த்தா அதே தான், 3%. இப்போ ஆருக்கும் டிக்கு நடுவில் 1, 2 and 3 ஆருக்கும் டிக்கு நடுவில் 3%. இப்படி பார்த்தாலும் அதே லாஜிக் தான். ஹூ இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் பி. டி வந்து ஆரோட இமீடியட் நெய்பர் கிடையாது, சாரி, பியோட இமீடியட் நெய்பர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த லாஜிக் வராது, இனிஷியலாகவே இந்த லாஜிக் போயிடுது. எப்படின்னா, 3% டி இங்கே இருக்குது, டீயோட இமீடியட் நெய்பர் பி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பி இருக்கிறதுனால இந்த லாஜிக் வராது. இப்போ நம்ம இந்த லாஜிக் செக் பண்ணலாம். இது செக் பண்ணோன்னா, டபிள்யூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வி. டபிள்யூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வி. வியோட செகண்ட் லெஃப்டில் டபிள்யூ இருக்கு. வி இங்கே வச்சோம்னா டபிள்யூட வியோட செகண்ட் லெஃப்ட் டபிள்யூ இருக்குன்ட்டாங்க. 1, 2 செகண்ட் லெஃப்ட் இது, சாரி செகண்ட் ரைட் அது. லெஃப்ட் பார்த்தீங்கன்னா, இப்போது வி இங்கே வச்சோம்னா இந்த பக்கம் செகண்ட் லெஃப்டில் வைக்க முடியாது. வி இங்கே வச்சோம்னா செகண்ட் லெஃப்ட் பி இருக்கு ஆல்ரெடி. ஸோ வி இங்கே வச்சோம்னா செகண்ட் லெஃப்டில் டபிள்யூ வைக்கலாம். வி இங்கே வச்சா மட்டும்தான் வைக்க முடியும், வேற எங்கே வச்சாலும் செகண்ட் லெஃப்டில் டபிள்யூ வைக்க முடியாது. ஹூ இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் எஸ். வியோட இமீடியட் நெய்பர் எஸ் கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு இடம் தான் பாசிபிலிட்டி இருக்கு, எஸ் இங்கே வரும். இப்போ என்னன்னா, பி கியூ ஆர் எஸ் டி யூ மட்டும்தான் மிஸ்ஸிங், யூ இங்கே. இப்போ இதுதான் அரேஞ்ச்மெண்ட், நமக்கான அரேஞ்ச்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரெண்டு பாசிபிலிட்டி, ரெண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, டைரக்ஷன் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே டுவர்ட்ஸ் சென்டர்னா டுவர்ட்ஸ் சென்டர் ஏரோ வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பாசிபிலிட்டிலையும் செக் பண்ணிட்டே வாங்க, ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் சர்க்குலர் பேஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்து வேறு ஏதாச்சும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.